என்ன பேசணுமா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதை பார்த்து கொடுக்குங்க. அவங்க பார்த்து அழுதுட்டாரு அப்படியேமோ, பார்த்து அழுது. பாரம்பாஜி நம்முடைய சின்னம், என்னுடைய சின்னம், அண்ணனுடைய சின்னம், அன்பு தாய்மார்களின் சின்னம், ஏழைய மக்களின் சின்னம், வெற்றி பெற போகின்ற சின்னம், சொந்த முடிகின்ற சின்னம், அம்மா புரட்சித்திலே அம்மாவுடைய சின்னம், தேவேந்திர அரசாறு தந்த சின்னம். மறந்துடக்கூடாது, மறந்து இருக்குதாங்க. நமக்கு நாமே துரோகம் செய்யாமல் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் பிற சமுதாயத்தோடு அண்டி நம்மளோடு பழகி அண்ணன் தம்பியாக வாழுகின்ற அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை உழைக்கிறவங்க, நம்ம எல்லாம் உழைக்கிறவங்க. அவர் வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். என் வீட்டுக்கு வர மாதிரி தான், நான் ஒரு வீட்டுக்கு போறேன், நம்ம வீட்டுக்கு போற மாதிரி தான். நான் எக்ஸ்போர்ட் நினைக்கிறேன், எங்க ஊர் நான் வந்து எக்ஸ்போர்ட் நினைக்கிறேன். அங்க நான் போய் நின்றுதான் தாமதம், எல்லா பேரும் எதுக்கியா இங்க வந்து நிக்கிறாருங்க. ஆனா தமிழ்நாடு போனா நமக்கு சொந்தம் தானே, இதுல இருந்து தப்பு. நான் போய் நின்ன உடனே எதிர்கட்சி திமுக எனக்கு வரவே இல்லை, இன்னும் தொகுதிக்குள்ள போகல. நேற்று தான் பெட்டிஷன் கொடுத்து எனக்கு பயமாக இருக்குது, பாதுகாப்பு கொடுக்காங்க. என்ன பார்த்து பயந்தா நான் என்ன செய்ய முடியும்? மக்கள் ஓட்டு போட போறாங்க ரெண்டு அணைக்கு. இன்னைக்கு இப்ப பேப்பர்ல பாத்துருப்பீங்க, எனக்கு பயமாக இருக்குது. யார பார்த்து? வேட்பாளர் பார்த்து பயப்படுறானா? இதை எப்படி மக்களுக்கு தொண்டு செய்வான் பாத்துக்கங்க. என்ன பார்த்து பயப்பட தொண்டு செய்வானா? அப்ப அங்க திமுக அழிஞ்சு போச்சு. நான் ஜெயிக்க போறேன் இதுல. நமக்கு நல்லி விசுவாசமாக அளித்தவனுக்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் அல்லவா ரெட்டைகளை. அது போல அண்ணன் உங்களுக்கு ஓடி ஓடி என்ன வேணாலும் கேட்டாலும் செய்வாரு. அவர் சும்மா சோவியலா பழகக்கூடியவர், எல்லாரும் கூட ரொம்ப சோவியலா இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் நின்று ஜெயிக்கணும். வெளியில இருந்து இறக்குமதி பண்ணவனுக்கு தயவு செய்து ஓட்ட போட்டு வேஸ்ட் பண்ணிடாங்க. தேர்தல் காலகட்டம் 6 தேதி காலையில போன உடனே முதல்ல அப்படியே பார்த்துட்டேன்னு வச்சுக்கங்க, முதல்ல ஓட்டு.